வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம கார்டனில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஃபென்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான். பிஃபோர் 1 மந்த் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் அந்த ஃபென்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் அது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். என்னென்னா, நம்ம பெர்மனெண்ட்டாக கிடையாது, இது ஒரு டெம்பரரியாக ஒரு 1 ஆர் 2 இயர்ஸுக்கு இருக்கிறாப்புல தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகலாமா? போகலாமா? கிளம்பியாச்சு. அதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, கிருஷ்ணா அதை எடுக்கக்கூடாது, அதில் தான் பால் உழணும். ஜெஸ்வின், எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோம்? தோட்டம். ஹாய் சொல்லு. ஸோ மக்களே, இதுதான் நம்ம தோட்டம். இங்கே தான் நம்ம அந்த ஃபென்ஸ் மாதிரி ஒன்று டெம்பரரியாக ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன் அந்த இது. எப்படின்னா, பர்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து கம்பு நாட்டியிருக்கேன். ஸோ அந்த கம்பு நாட்டி அதில் வந்து கெட்டி விட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு உள்ள, ஸோ ஒரு 2 இயர்ஸுக்கு தான் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இந்த ஃபென்ஸ் பார்த்தோன்னா, 1 மீட்டர் வந்து 47 ரூபா சொன்னாங்க. இது 8 அடி உயர ஃபென்ஸு. எங்களுக்கு வந்து ஒரு 45 to 50 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, 50 மீட்டர் ஒரு ரோலாக இருக்கும், அது 1200 ரூபா தான். ஸோ நான் ஒரு ரோலாக எடுத்துட்டேன். இது எப்படி கெட்டுறது அப்படிங்கிறது முதல்ல எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ நானும் நிறைய இடத்துல பார்த்தேன், ஆனால் என்னென்னா, கெட்டின இடத்துல எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. அந்த கெட்டின இடம் அப்படியே கிழிஞ்சு கிழிஞ்சு அந்த ஓட்டை பெருசாகி நிறைய வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ நான் எப்படி இதை கெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே முதல்ல இதை வந்து மடக்கி ஒரு இது போட்டிருக்கேன். அதை மடக்கி போட்டுட்டு அதில் வந்து கயிறை போட்டு அப்படி சுற்றி விட்டுருக்கேன், கெட்டியிருக்கேன். ஸோ இப்படி கெட்டினா வந்து இது கிழியாது அப்படிங்கிறது என்னோடய ஐடியா, அதனால தான் அந்த மாதிரி கெட்டியிருக்கேன். இப்போ கெட்டி 1 மாதத்துக்கிட்ட ஆகுது. எப்போவாவது ஏதாவது ஒன்று இது வந்து அவுந்து தான் போகுதே தவிர இது கிளியலை. நாங்கள் இதில் பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இது 8 அடி உயரமானது, இது 6 அடி உயரம் போதுமானது. இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 அடி உயரம் போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது காற்றடிக்கும் போது பயங்கரமாக அங்கெங்கேன்னு போக தான் செய்யும். நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே அந்த கம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் இந்த கேப்பில் எல்லாம் இன்னும் அதிகமாக கம்பெல்லாம் நாட்டினோன்னா அந்த இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளாக நிற்கும். இந்த கம்பு நாட்டின அன்னையிலிருந்தே பார்த்தோம்னா, தொடர்ந்து 1 வாரம் 2 வாரத்துக்கிட்ட மழையாக தான் இருந்துச்சு. அதனால் கம்பு கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்குது. இதில் கொஞ்சம் காங்க்ரீட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பக்காவாக நல்லா செட்டாகி நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் காங்க்ரீட் பேஸில் போடுறது நல்லது. கொஞ்சம் குண்டு தோண்டி அதை வந்து இந்த கம்பை நாட்டிட்டு கொஞ்சம் காங்க்ரீட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். இந்த எங்களோட ரப்பர் தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 மரத்துக்கிட்ட நிற்கிது. ஸோ நாங்கள் இப்போது அதில் ஒரு 2 வீக்ஸாக பால் வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி தான் பால் வெட்டுவாங்க. பால் வெட்டி அந்த பாலை எடுத்து உறைய வச்சு ரப்பர் ஷீட்டு, இப்போ ஒரு 2 வாரமாக இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது, ரப்பர் ஷீட் அடிக்கிறோம். ஸோ இந்த ரப்பர் எப்படி வெட்டுறாங்க, அப்புறம் பால் எப்படி கலெக்ட் பண்ணுறது, பால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஷீட் எப்படி அடித்து அதை ஷீட்டை எடுக்கிறது அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன்.
நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கட்டும், வாய்ப்பு இருந்தனா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த ஃபென்ஸ் கட்டுறது அப்படிங்கிறது இது என்னோடய பர்சனல் ஐடியா மட்டும்தான். இதை விட நல்ல ஐடியாக்கள் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுனா நீங்கள் அதை மாதிரி கேட்டுங்க. இல்லை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஜெர்லாக்ஸனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.